அத்தியாயம் 4 கடம்பூர் மாளிகை மற்றும் அத்தியாயம் 5 குறவை கூத்து. இவ்வளவு நேரம் இளைப்பாறி இருந்த வல்லவரையனுடைய குதிரை இப்போது நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்தது. ஒரு நாழிகை நேரத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகை வாசலே அடைந்துவிட்டது. அந்த காலத்து சோழர்களிலே பெருங்குடி தலைவர்களிலே செங்கன்னர் சம்புவரையர் ஒருவர். அவருடைய மாளிகையின் வாசல் ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலை போல் இருந்தது. கோட்டையின் வாசல் கோலாகலமாய் இருந்தது. வாசலிலே யானைகளும் குதிரைகளும் வேலையாட்களுமாக ஒரே கோலாகலமாய் இருந்தது. இதை பார்த்த வந்தியத்தேவனின் உள்ளத்தில் இங்கே ஏதோ பெரிய விசேஷம் நடைபெறுகிறது போலிருக்கிறதே, இந்த சமயத்தில் நாம் வந்து சேர்ந்தோமே என்று எண்ணினான். என்ன விசேஷம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவல் ஒரு பக்கம் இருந்தது. கோட்டை வாசல் கதவு திறந்துதான் இருந்தது. ஆனால் திறந்த வாசலில் யமக்கிங்கரர்கள் போல இரண்டு பேர் காவலுக்கு நின்றிருந்தார்கள். தயங்கி நின்றால் அவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்று தைரியமாக குதிரையை உள்ளே விட வேண்டும் என்று எண்ணி காரியத்தை உடனே நிறைவேற்றினான். ஆனால் வாசலை அணுகியதும் வேல் பிடித்த வீரர்கள் இருவரும் தங்கள் வேல்களை குறுக்கே நிறுத்தி குதிரையை நிறுத்தினார்கள். வல்லவரையன் முகத்தில் கோபம் கொதிக்க, இதுதான் உங்கள் ஊர் வழக்கமா? வந்த விருந்தாளிகளை வாசலிலேயே தடுத்து நிறுத்துவது என்றான். நீ யார் தம்பி, இவ்வளவு துடுக்காய் பேசுகிறாய்? எந்த ஊர் என்றான் வாயிற்காவலன். என் ஊரும் பேருமா கேட்கிறாய்? வானப்பாடி நாட்டு திருவல்லம் என் ஊர். என்னுடைய குலத்து முன்னோர்களின் பெயர்களை ஒரு காலத்தில் உங்கள் நாட்டு வீரர்கள் தங்கள் மார்பில் எழுதி பெருமையடைந்தார்கள். என் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் என்று கூறினான். இவ்வளையும் சொல்வதற்கு ஒரு கட்டியக்காரனையும் கூட அழைத்து வருவதுதானே என்றான் காவலர்களில் ஒருவன். இதை கேட்ட மற்றவர்கள் சிரித்தார்கள். நீ யாராயிருந்தாலும் இனி உள்ளே போக முடியாது. இன்னைக்கு வரவேண்டிய விருந்தாளிகள் எல்லோரும் வந்தாகிவிட்டது. இனிமேல் யாரையும் விட வேண்டாம் என்பது எஜமானின் கட்டளை என்றான் காவலர் தலைவன். ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற வீரர்கள் சிலரும் அருகில் வந்தார்கள். அவர்களில் ஒருவன், அடே, நாம் திருவிழா கூட்டத்தில் விரட்டி அடித்தோமே, அந்த குதிரையை போல் இருக்கிறதாடா என்றான். வல்லவரையன் காதில் இந்த சொற்கள் விழுந்தன. என்ன செய்ய வேண்டும் என்பதை வல்லவரையன் ஒரு நொடியில் முடிவு செய்தான். குதிரையை விடுங்கள், திரும்பி போகிறேன் என்றான். தடுத்த வீரர்கள் குதிரையின் முகக்கயிற்றை விட்டார்கள். குதிரையின் அடிவயிற்றில் வந்தியத்தேவன் தன் இரு கால்களினாலும் ஒரு அழுத்து அழுத்தினான். அதே நேரத்தில் உடைவாளை உரையிலிருந்து உருவி எடுத்தான். மின்னல் ஒளியுடன் கண்ணை பறித்த அந்த வால் சுழன்ற வேகத்தினால் அவனுடைய கையில் திருமாலின் சக்ராயுதத்தை வைத்து கொண்டு சுழற்றுவது போல் தோன்றியது. குதிரை முன்னோக்கி கோட்டைக்குள்ளே பாய்ந்து சென்றது. வழியில் இருந்த வீரர்கள் திடீர் திடீரென கீழே விழுந்தார்கள். வேல்கள் சடசடவென்று அடித்து கொண்டு விழுந்தன. இந்த தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத வீரர்கள் நாற்புறமும் சிதறி சென்றார்கள். இதற்குள் கோட்டையின் கதவுகள் தடால் தடால் என்று சாத்தப்பட்டன. வந்தியத்தேவன் குதிரையை சுற்றிலும் வீரர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார். குதிரையின் மேலிருந்த வந்தியத்தேவன் பாய்ந்து தரையில் குதித்தான். கையில் இருந்த வாளை சுழற்றி கொண்டே, கந்தன்மாரா, கந்தன்மாரா, உன் ஆட்கள் என்னை கொல்கிறார்கள் என்று கத்தினான். இதை கேட்டதும் சூழ்ந்திருந்த வீரர்கள் திடுக்கிட்டு சிறிது தயங்கி விலகி நின்றார்கள். அச்சமயம் மாளிகையின் மேல் மாட முகப்பிலிருந்து, அங்கே என்ன கூச்சல், நிறுத்துங்கள் என்ற ஒரு இடி முழக்க குரல் கேட்டது. கந்தன்மாரா, நீ போய் கலவரம் என்னவென்று பார் என்று மேல் மாடத்திலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லிற்று. அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கன்னர் சம்புவரையர் போலும் என்று வந்தியத்தேவன் எண்ணினான். அவனும் அவனை சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்று இளம் குரல் கேட்டது. கையில் பிடித்த கத்தியை லேசாக சுழற்றி கொண்டே சூரசம்ஹாரம் செய்த சுப்பிரமணியரை போல வந்து நின்ற வந்தியத்தேவனை பார்த்த கந்தன்மாறன் ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான். என் அருமை நண்பா, உண்மையாக நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவிக்கொண்டு ஓடி சென்று வல்லவரனை அந்த இளைஞன் கட்டி தழுவி கொண்டான். கந்தன்மாரா, நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்றுதான் உன் வீட்டுக்கு வந்தேன். வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டி காட்டினான். கந்தன்மாறன் அந்த வீரர்களை கடிந்து கொண்டான். கந்தன்மாறன் வந்தியத்தேவனின் கைகளை பிடித்து பரபரவென்று இழுத்து கொண்டு போனான். அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்து கொண்டே இருந்தன. அவனுடைய உள்ளமும் துள்ளி குதித்தது. உண்மையான உள்ளம் ஒன்றுபட்ட நண்பன் கிடைத்தால் அதைவிட ஒருவனுக்கு பரவசப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி வேறு என்ன இருக்கிறது?
காதல் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் காதலில் இன்பமும் குதூகலும் எத்தனை உண்டோ அதைவிட அதிகமாக துன்பமும் வேதனையும் உண்டு. ஆனால் இந்த ஸ்நேக குதூகலத்திலோ துன்பத்தின் நிழல் கூட விழுவதில்லை. போகிற போக்கில் வல்லவரையன், கந்தன்மாரா, இன்றைக்கு என்ன இங்கே ஏக தடபுடலாயிருக்கிறது? இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்று கேட்டான். இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறம் விவரமாக சொல்கிறேன். நீயும் நானும் பெண்ணை ஆற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும், மழவரையரை பார்க்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், இவரை பார்க்க வேண்டும் என்று சொல்வாயே, அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கே நீ பார்த்துவிடலாம் என்றான் கந்தன்மாறன். முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி, அப்பா, என் தோழர் வானர் குலத்து வந்தியத்தேவன் என்று அடிக்கடி தங்களிடம் சொல்லுவேனே, அவன் இவன்தான் என்றான். வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான். ஆனால் அதை குறித்து சம்புவரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை. அப்படியா, கீழே அரண்மனை வாசலில் அவ்வளோ கலவரம் செய்தவன் இவன்தானே என்று கேட்டார். இவ்வளோ ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர். கந்தன்மாறனின் முகம் சுருங்கிற்று. மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை. வந்தியத்தேவனை பழுவேட்டரையரிடம் அழைத்து போனான். மாமா, இவன் என் ஆறுயிர் நண்பன் வந்தியத்தேவன், வானப்பேரரசன் குலத்தவன். நானும் இவனும் வடபெண்ணைக்கரை பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான். பழுவேட்டரையர் திருமேனில் 64 போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்லுவேன் என்றான். பழுவேட்டரையர், அப்படியா தம்பி, நீயே எண்ணி பார்த்தால்தான் நம்புவாயா? அவ்வளவு அவநம்பிக்கையா உனக்கு? வானர் குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியாதா என்றார். தோழர்கள் இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். சாதாரணமாக சொன்னதை இவர் குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. வந்தியத்தேவனுடைய மனதில் எரிச்சல் குமுறியது. இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், ஐயா, பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரையில் பரவியிருக்கிறது. அதை பற்றி சந்தேகிக்க நான் யார் என்று பணியுடன் சொன்னான். நல்ல மறுமொழி, கெட்டிக்காரவில்லை என்றார் பழுவேட்டரையர். இந்த மட்டில் பிழைத்தோம் என்று வாலிபர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள். பிறகு கந்தன்மாறன் வந்தியத்தேவனை அந்தப்புறத்துக்கு அழைத்துச் சென்றான். அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள். மாறவேலின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான். அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருந்த பெண்தான் கந்தன்மாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள். உள்ளே இருந்து கந்தன்மாறனின் தாயார் அழைக்கும் குரல் கேட்டது. அம்மா என்னை கூப்பிடுகிறாள், இங்கேயே சற்று இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தன்மாறன் உள்ளே போனான். பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தாற்போல அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தன்மாறன் தட்டு தடுமாறி மறுமொழி கூறியதும் வந்தியத்தேவனின் காதில் விழுந்தது. பிறகு அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒளியும் உள்ளே இருந்து வந்தது. தன்னை பற்றித்தான் அவ்விதம் அவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது. கந்தன்மாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவன் கைகளை பிடித்து கொண்டு, வா, எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்து கொண்டு போனான். இடையில் வந்தியத்தேவன், கந்தன்மாறா, என்னை அந்த புற வாசலில் நிறுத்தி நீ மறுபடி உள்ளே போன போது அந்த புறத்தில் ஒரே சிரிப்பும் குதூகலமாய் இருந்ததே, என்ன விசேஷம்? உன்னுடைய நண்பர்களை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான். உன்னை பார்த்ததில் அவர்களுக்கு சந்தோஷம்தான். உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறது. ஆனால் உன்னை குறித்து அவர்கள் சிரிக்கவில்லை என்றான் கந்தன்மாறன். பின்னே எதற்காக சிரித்தார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான். பழுவேட்டரையர் இருக்கிறார் அல்லவா, இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். மூடு பல்லக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அந்த புறத்துக்கு அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அடைத்து பூட்டி வைத்திருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு வந்த ஒரு தாதி பெண் அவள் அழகை வர்ணித்தாளாம். அதை குறித்து தான் சிரிப்பு. அவள் சிங்கள பெண்ணோ கலிங்கத்து பெண்ணோ அல்லது சேர நாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள். பழுவேட்டரையரின் முன்னோர்கள் சேர நாட்டிலிருந்து தமிழகத்து வந்தவர்கள், உனக்கு தெரியும் அல்லவா என்று கந்தன்மாறன் கேட்டான். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். நீதான் முன்னொரு தடவை சொல்லியிருக்கிறாய். இருக்கட்டும் கந்தன்மாறா, பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை மணந்து எத்தனை காலம் ஆகிறது என்றான் வந்தியத்தேவன்.
மூன்று ஆண்டுக்குள்ளேதான் இருக்கும். மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம். எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயகியையும் அழைத்து போகிறார். இதை குறித்து நாடெங்கும் கொஞ்சம் பரிகாச பேச்சுகள் கூட நடந்து வருகிறது. வந்தியத்தேவா, ஒரு பிராயத்தை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்ரீ சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாகத்தானே இருக்கும் என்றான் கந்தன்மாறன். காரணம் அது ஒன்றும் இல்லை. உண்மை காரணத்தை நான் சொல்லட்டுமா? பெண்கள் எப்போதுமே சற்று பொறாமை பிடித்தவர்கள். பெண் உலகமே இப்படித்தான். உன் குடும்பத்து பெண்கள் கருநிறத்து அழகிகள். பழுவேட்டரையரின் ஆசை நாயகியோ செக்கச் செவேல் என்று பொன்னிறமாயிருக்கிறாள். ஆகையால் அவளை இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அது காரணமாக வேறு ஏதேதோ கதை கட்டி சொல்கிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். அடே, இது என்ன விந்தை! உனக்கு எப்படி அவளுடைய நிறத்தை பற்றி தெரியும்? நீ அவளை பார்த்திருக்கிறாயா என்ன? எங்கே பார்த்தாய், எப்படி பார்த்தாய் என்று கந்தன்மாறன் வினவினான். வீரநாராயணபுரத்தில் பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் சாலையோடு சென்றபோது கூட்டத்தோடு கூட்டமாய் நானும் சாலையோரமாக ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருந்தேன். யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்த மரியாதையாமே, அது உண்மையா என்றான் வந்தியத்தேவன். ஆம், நாங்கள் அனுப்பியதுதான். அதனால் என்ன என்றான் கந்தன்மாறன். அதனால் என்ன? ஒன்றுமில்லை. பழுவேட்டரையருக்கு நீங்கள் அளித்த வரவேற்பு மரியாதைகளையும் எனக்கு அளித்த வரவேற்பு மரியாதைகளையும் ஒப்பிட்டு பார்த்தேன் என்றான் வந்தியத்தேவன். கந்தன்மாறன் லேசாக சிரித்துவிட்டு, சுத்த வீரனுக்கு அளிக்க வேண்டிய வரவேற்பை உனக்கு அளித்தோம். இறை விதிக்கும் அதிகாரிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவருக்கு செலுத்தினோம். ஒரு காலத்தில் முருகனின் அருளால் நீ இந்த வீட்டுக்கு மருமக பிள்ளையானால் தக்கவாறு மாப்பிள்ளை மரியாதை செய்து வரவேற்போம் என்றான். பிறகு வேறு என்னமோ சொல்ல வந்தாயே, அதற்குள் பேச்சு மாறிவிட்டதே. ஆ, பழுவேட்டரையரின் ஆசை நாயகி நல்ல சிவப்பு நிறம் என்று சொன்னாயே, அது எப்படி உனக்கு தெரியும் என்றான் கந்தன்மாறன். கடம்பூர் மாளிகையில் கரிய பெரிய மத்கஜத்தின் மீது பழுவேட்டரையர் எருமைக்கடா மீது யமதர்மர் வருவது போல வந்து கொண்டிருந்தார். என்னுடைய ஞாபகமெல்லாம் அவர் மேலேதான் இருந்தது. ஒரு காலத்தில் நானும் அவரை போல ஆக வேண்டும் என்று மனோராஜ்யம் செய்து கொண்டிருக்கையில் அடுத்தாற்போல் ஒரு மூடு பல்லக்கு வந்தது. மூடு பல்லக்கில் யார் வரக்கூடும் என்று யோசித்து கொண்டிருந்த போது பல்லக்கின் திரையை உள்ளிருந்து ஒரு கை சிறிது விலக்கியது. விலக்கிய திரை வழியாக ஒரு முகமும் தெரிந்தது. கையும் முகமும் நல்ல பொன்னிறமாய் இருந்தன. அவ்வளவுதான் நான் பார்த்ததெல்லாம். நீ இப்போது சொன்னதிலிருந்து அந்த பெண்தான் பழுவேட்டரையரின் ஆசை நாயகி என்று யூகிக்கிறேன். அச்சமயம் எங்கோ சமீபத்திலிருந்து வாத்தியங்கள் முழங்கும் ஒலி கேட்டது. இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். குரவைக்கூத்து நடக்கப் போகிறது. அதற்கான ஆரம்ப முழக்கம்தான் இது. நீ குரவை பக்கூர்த்து பார்க்க விரும்புகிறாயா என்று கந்தன்மாறன் வினவினான். ஆழ்வார்க்கடியான் குரவைக்கூத்தை பற்றி குறிப்பிட்டது அந்த சமயம் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. குரவைக்கூத்தை கட்டாயம் நான் பார்க்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். நண்பர்கள் இருவரும் சில அடி தூரம் சென்றதும் குரவைக்கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்கு புலனாயிற்று. முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குரவைக்கூத்து ஆடும் பெண்கள் 9 பேர் மேடைக்கு வந்து நின்றார்கள். சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு ஆடவும் பாடவும் தொடங்கினார்கள். முருகனுடைய புகழை கூறும் பாடல்களை பாடினார்கள். முருகனுடைய வீரச் செயல்களை பாராட்டினார்கள். முருகன் அசுர கணங்களை வதைத்ததையும் மலைக்குறவர் மகளை மணந்து கொண்ட கருணை திறத்தையும் கொண்டாடினார்கள். இத்தகைய பாடலும் ஆடலும் பறை ஒலியும் குழல் ஒலியும் சேர்ந்து பார்த்திருந்தவர்களை வெறி கொள்ளச் செய்தன. பசியும் பிணியும் பகையும் அழிய, மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துக்களுடன் குரவைக்கூத்து முடிந்தது. பெண்கள் மேடையிலிருந்து இறங்கிச் சென்றார்கள். பின்னர் தேவராளன், தேவராட்டி என்னும் ஆடவனும் பெண்ணும் வேலநாட்டம் ஆடுவதற்காக மேடை மீது வந்து நின்றார்கள். முதலில் சாந்தமாகவே ஆட்டம் ஆரம்பித்தது. தனித்தனியாகவும் கைகளை கோர்த்து கொண்டும் ஆடினார்கள். நேரம் ஆக ஆக ஆட்டத்தில் வெறி மிகுந்தது. மேடையின் ஒரு பக்கத்தில் சாத்தியிருந்த வேலை தேவராட்டி கையில் எடுத்து கொண்டாள். தேவராளன் அதை கையிலிருந்து பிடுங்க முயன்றான். தேவராட்டி தடை செய்தாள். இறுதியில் தேவராளன் மேடை அதிரும்படி ஒரு பெரிய குதி குதித்து தேவராட்டி கையிலிருந்த வேலை பிடுங்கிக் கொண்டாள். தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையுடன் மேடையிலிருந்து இறங்கிவிட்டாள். பிறகு தேவராளன் தனியே மேடை மீது நின்று கையிலே வேல் பிடித்து கொண்டு வெறியாட்டம் ஆடினான்.
இப்போது மற்ற வாத்தியங்கள் நின்றுவிட்டன. உடுக்கின் சத்தம் மட்டும் கேட்டது. பூஜாரி வேகமாக உடுக்கை அடித்தார். தேவராளன் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடியது. சன்னதம் வந்துவிட்டது என்று சபையில் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். பூசாரி ஆவேசம் வந்து ஆடிய தேவராளனை பார்த்து, வேளா முருகா, அடியாருக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். மழை பொழியுமா, வெள்ளம் பெருகுமா, நாடு செழிக்குமா, நினைத்த காரியம் கைகூடுமா என்று பூசாரி கேட்டார். மழை பொழியும், வெள்ளம் பெருகும், நாடு செழிக்கும், நினைத்த காரியம் கைகூடும். ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூஜை போடவில்லை. துர்கை பலி கேட்கிறாள், பத்திரகாளி பலி கேட்கிறாள், மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள், ஆயிரம் கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் என்று வெறியாட்டம் ஆடிய தேவராளன் கோர பயங்கர குரலில் கூவினான். மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த பழுவேட்டரையர், சம்புவரையர், மழவரையர் முதலிய பிரமுகர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சம்புவரையர் பூசாரியை பார்த்து லேசாக தலையை அசைத்து சமிக்ஞை செய்தார். பூசாரி உடுக்கு அடிப்பதை நிறுத்தினார். வெறியாட்டம் ஆடிய தேவராளன் அடியற்ற மரம் போல் மேடை மீது விழுந்தான். தேவராட்டி ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்து கொண்டு போனாள். சபை மௌனமாக கலைந்தது. வெளியில் எங்கோ தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. இத்தனை நேரம் பார்த்து கேட்டவற்றில் பரபரப்புக்கு உள்ளாகியிருந்த வந்தியத்தேவன் நரிகள் ஊளையிடும் சத்தம் வந்த திசையை நோக்கினான். அங்கே அம்மாளிகையின் வெளி மதில் சுவரின் மீது ஒரு தலை தெரிந்தது. அது ஆழ்வார்க்கடியானுடைய தலைதான். ஒரு கணம் வந்தியத்தேவன் ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான். ஆழ்வார்க்கடியானுடைய தலையை வெட்டி அந்த மதில் மேல் வைத்திருந்தது போன்ற பிரம்மை உண்டாயிற்று. கண் இமைகளை மூடி திறந்து பார்த்தபோது அந்த தலையை அங்கே காணவில்லை. அத்தகைய வீண் சித்த பிரம்மை உள்ளானது குறித்து அவனுக்கு வெட்கம் வந்தது. அத்தியாயம் 4 மற்றும் 5 முடிவுற்றது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.